லோகத்தில் தர்மம் தலையோங்கி நிற்க போகிறது, அதர்மம் அழிஞ்சு போக போகிறது அப்படின்னு எல்லா தேவர்கள் ரிஷிகள் அவ சந்தோஷப்பட்டு இருக்க. இப்பெல்லாம் இருந்தால் தேவகிக்கு ஒரு 5-6 மாதம் ஆயிருக்கும் கர்ப்பம் தரிச்சு. அந்த சமயத்தில் கம்சனுக்கு தூக்கம் வரல, ராத்திரி பகலாக தூக்கம் இல்லை. 8வது கர்ப்பம் விஷ்ணு, 8வது கர்ப்பம் விஷ்ணு, 8வது கர்ப்பம்னு தூக்கி தூக்கி போடுறது ஒரே பயமாக இருந்தது. அவன் நினச்சான், இந்த குழந்தை பிறந்தா தானே நமக்கு ஆபத்து, கர்ப்பத்தில் இருக்கச்சவையே தேவகியை வதம் பண்ணிவிட்டோமானா அந்த குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சிட்டு ராத்திரி வேளையில் வாழை உருகிண்டு வந்து வெட்டலாம்னு கிட்டக்க வந்துவிட்டான் தேவகியை. கிட்டக்க வந்த உடனே அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணன்னா, இந்த தூணில் மகாவிஷ்ணு மாட்டு பேசாமல் இருந்தார். ஹிரண்யகசிபுவும் இந்த தூண்கிட்டக்கே பல முறை போயிட்டு வந்தான். சில சமயத்தில் அந்த தூண்லேயே கூட சாஞ்சுட்டு நிற்பான். அப்போல்லாம் மகாவிஷ்ணு ஒன்றும் வரலை. பேசாமல் அவர் மாட்டுக்கு தேவமேன்னு இருந்தார், இவன் மாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். இங்கே இல்லையா அந்த விஷ்ணு அப்படின்னு கேட்டு ஓடி போய் குத்தினானோ இல்லையோ, படாத தூணை உடச்சின வெள்ளம் வந்தார், கிழிச்சியை போட்டு விட்டார் இல்லையா. அதை மாதிரி இந்த தேவகியினுடைய வயிற்றில் இருக்கிறதான விஷ்ணு இது எப்பயோ இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு பிறக்க போகிறதோ, 10 மாதமோ அது பிறந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவனாக ஆகி வந்து நம்மளை வதம் பண்ணணும். அது எப்படியும் குறைஞ்சது ஒரு 15-20 வருஷமாவது எடுக்கும். அதை விட்டுவிட்டு இப்போவே நான் வதம் பண்ணுறேன்னு போய் இப்போ கழுத்தை வெட்ட போக, இவர்கிட்டேருந்து நேர பகீர்னு பெருமாள் நரசிம்மனா வெளியில் வந்து நம்மளை இங்கேயே கழிச்சு போட்டு விட்டா, 10-15 வருஷம் கழிச்சு போகிற ஒரு இன்றைக்கே போயிடுமே அப்படின்னு ஒரு பயம். எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணுறவனும் பகவான், பயத்தை போக்குறவனும் பகவான். பயக்கிருத்து பய நாசனஹா அப்படின்னு சஹஸ்ரநாமம். அப்படி இருக்கிறதுனால அப்படி பயத்தை தூண்டி விட்டாரோ இல்லையோ, எடுத்தான் ஓட்டம், விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு கத்தின்றே ஓடினான். அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் கூட வந்தா இல்லையா, அவளை வாசல்லே நிற்கிறா. அவளோட என்னாச்சு என்னாச்சு மகாராஜான்னு பிடிச்சி மெதுவாக அவனை கொண்டு போய் அந்த புறத்தில் விட்டா. அவனுடைய மனைவிமார்கள் அஸ்தி பிராப்தின்னு பேர், அவா பிராப்தம் இவங்கிட்ட கல்யாணம் பண்ணிண்டா. அவள் ரெண்டு பேருமா, ஏ அஸ்தி ஏன் தெரியுமா அவளுக்கு அஸ்தி பிராப்தின்னு பேர். கம்சன் அடியே அப்படின்னு கூப்பிட்டானா, தோ இருக்கேன் அப்படின்னு வாழாம், இங்கே இருக்கேன், எங்கேயும் நான் போயிடல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம் ஒத்தி. அதனால் அவளுக்கு அஸ்தி அப்படின்னு, அஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம், நான் இருக்கேன் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம். இன்னும் தீரடாண்ணா அடியேன்னு கூப்பிட்டான்னா இதோ வரேன் அப்படின்னு வாழாம். அதனால் அவளுக்கு பிராப்தின்னு பேர். நான் இருக்கேன்னு இவன் சொல்கிறதால இவளுக்கு அஸ்தினும், அதனால் வரேன்னு சொல்கிறதுனால அவளுக்கு பிராப்தி அப்படின்னு சொல்லும்படியாக. இது இன்னொன்று சொல்லுவா, வந்தது ஒன்று ஒன்று வாச்சுது அப்படின்னு சொல்லுவா. ரெண்டு பேர் வந்தது வாச்சுதுன்னு ரெண்டு பேருக்கு பேரே அப்படி அமைஞ்சிருக்கு, அஸ்தி பிராப்தி. அப்படி ரெண்டு மனைவிமார்கள் இல்லையா, அவன் ரெண்டு பேருமா இவனை போட்டு படுக்கையில் படுக்க வச்சு அங்கெல்லாம் ரஜாயின்னு கிடைக்கும், மெத்த மாதிரி இருக்கும். அதான் இழுத்து குளிருக்கு போத்திக்கிறதுக்கு கொஞ்சம் அடக்கமாக, குளிருக்கு அடக்கமாக இருக்கும். அதை 10-20 ரஜாயத்துக்கு மேலே போத்து அமுக்கு அமுக்கு நமக்கெல்லாம் குளிர் ஜரம், நடுக்கி நடுக்கி தூக்கி போடுறது, குளிர் நடுக்கிறது, தூக்கி தூக்கி பொத்து பொத்துட்டு போட்டு இவன் போட்டு அமுக்கு அமுக்கு கீழே தூக்கி தூக்கி போடுறது அமுக்கு அப்படின்னு அமுக்கினா அவன் துள்ளி துள்ளி நேராக கீழே போய் விழுந்து. கம்சம் படுக்கையை விட்டு கீழே விழுந்து விட்டான், இவன் படுக்கையை போட்டு அமுக்கின்னு இருக்க. அப்படி படாத பாடு, ஆசீனஹா சம்விசன்னு திஷ்டன்னு புஞ்சானஹா பரியட்டன் மஹீம் சிந்தையானோ ஹிருஷிகேசம் அபஷ்யத் தன்மயம் ஜெகத்து அப்படிங்கிறார். எங்கே பார்த்தாலும் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு, சாப்பிட்டாலும் உட்காண்டாலும் எழுந்தாலும் நடந்தாலும் எதை பண்ணாலும் விஷ்ணு தியானம். ராம தியானம், ராம தியானம், ராண ராத்திரி மத்தியானம்னா மத்தியான பொழுது, ராத்திரியை வந்து 24 மணி நேரமும் விஷ்ணு விஷ்ணுன்னு நினச்சி சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லாமல் இவன் இருந்துட்டு இருக்கான் கம்சன். இனி இந்த ஜெயில் பக்கம் கம்சன் வரமாட்டான் அப்படின்னு ஆனதும் தேவர்கள் எல்லாரும் வந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். சத்யவிரதம் சத்யபரம் திசத்யம் சத்யஸ்ய யோனிம் நீதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. ஹே சத்யஸ்வரூபனாக இருக்கக்கூடியதான பகவானே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி, எப்படி முன்னாடி மத்ஸ்யாவதாரம் முதலியதான பலவிதமான அவதாரங்கள் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டினீரோ, அதுபோல் இப்போவும் இந்த அவதாரத்திலையும் நீ தர்மத்தை நிலைநாட்டணும் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கள் மறைஞ்சார்கள் தேவர்கள்லாரும். பிற்பாடு 10 மாதம் எடுத்து குழந்தை பிறக்க போகிறதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கச்சே, பகவத் அவதாரங்கள் எல்லாமே 12 மாதத்தில் தான் அவதாரமாகும். ராமாவதாரத்தை எடுத்தாலும் ததஷ்டத்வாதசே மாசே அப்படிங்கிறார், 12வது மாதத்தில் தான் ராமாவதாரம். இப்போ கிருஷ்ணாவதாரமும் 12வது மாதம்
பன்னெண்டு மாசங்கள் பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்டு அப்பாங்கினாள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். பன்னெண்டு மாசம் வயிற்றுல தரிச்சு பிற்பாடு பகவான் அவதாரம் பண்ண போறான், குழந்தை பிறக்க போறது குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. ராத்திரி 12 மணி ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில நடு நிசி 12 மணி இருக்கும். பொதுவா எந்த குழந்தையுமே 12 மணிக்கு தோன்றாது, ஒரு நிமிஷம் முன்னாடி பிறக்கும் ஒரு நிமிஷம் பின்னாடி பிறக்கும். கரெக்டாக 12 மணிக்கு எந்த குழந்தையும் பிறக்காது, உச்சி பொழுதுல. ஆனால் பகவானா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நியமம், உச்சி பொழுதுலயே தோன்றான். தம் அத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத் சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத சவிஸ்மயோத்புல்ல விலோச்சனோஹரிம் சுதம் விலோக்யான கதுந்து விஸ்ததா கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமோ ஸ்பிருஷன் முதா த்விஜேப்யோ யுதமாப்ளுதோ கவாம். கிருஷ்ணன் அன்னைக்கு எப்படி தோன்றினானோ அதை வர்ணிக்கிற ஸ்லோகம். தம் அத்புதம் பாலகம், ராத்திரி 12 மணிக்கு ஏதோ குழந்தை பிறக்கவோ எப்போ போகிறதோ எப்போ குழந்தை பிறக்க போகிறதோ தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துருந்த வசுதேவருக்கும் தேவிக்கும் எதிர்க்க இருட்டாக இருக்கக்கூடியதான அந்த ஜெயிலில் திடீர்னு பார்த்தா கோடி சூரியன் உதிச்சா போல நீல காந்தி மனோகரான்னு நீல ஜோதி அடிக்கிறது. பார்த்தா என்னதுன்னு தெரியலையே, கண்ணு கூசுறதே, ஏன்னா இவ்வளவு வருஷமா இருட்டிலேயே இருந்துட்டா. திடீர்னு வெளிச்சம் வந்தோடனே கண்ணு கூசுறதே கண்ணு கூசுறதேன்னு அப்படி தொடச்சுன்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே இந்த திருவடிகள் தாமரை போல இருக்கக்கூடியதான உள்ளங்கால் கரு 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 கருன்னு இருக்கக்கூடியதான புறங்கால்கள் முத்து மணி வைரம் போன்ற ரத்தனங்கள் எல்லாம் பதிச்சார் போல இருக்கக்கூடியதான அந்த நகங்கள் அழகான கணுக்கால்களில் விளங்கக்கூடியதான கொலுசு இடுப்பில் பார்த்தா அழகான பீதாம்பரம் அதுக்கு மேலே இடுப்பில் கிங்கினி கட்டிண்டு அதுக்கு மேலே பார்த்தா அழகான தொப்பை ரொம்ப இவ்வளோ பெருசு சூர்பனகைக்கு இருந்த தொப்பை மாதிரியும் இல்லை அதுக்குன்னு நரிக்கு இருக்க மாதிரி ஒட்டி போன வயிறும் இல்லாமல் அழகான தொப்பை அதில் உட்கொழிந்ததான நாபி அதுக்கு மேலே பார்த்தா விசாலமான மார்பு அதில் ஸ்ரீவத்சங்கிறதான மச்சம் கழுத்தில் விளங்கக்கூடியதான கௌஸ்துபங்கிற மணி பலவிதமான நகைகள் போட்டுண்டு நல்ல மல்லாண்ட தின்தோன்னு சொல்லும்படியான அழகான உருண்டு திரண்ட புஜங்கள் கைகள்லாம் கங்கணங்கள் விரல்கள்லாம் மோதிரங்கள் தோள்களில் தோள்வளை ரெண்டு கைகளில் ஏந்தின சங்கு சக்கரமும் ஒரு கையில் கத மற்றொரு கையில் தாமரம் அந்த தாமர புஷ்பத்தை வச்சுட்டே அபயம் கொடுக்குற கோலத்தில் அழகான நல்ல சங்கு மாதிரி மூன்று ரேகைகள் உடையதான கழுத்து அழகான காதுகள்லாம் குண்டலங்கள் மக்கர குண்டலம் சொல்லிக்க கண்ணாடி ஒத்ததான கன்னங்கள் நல்ல இளந்தங்கொட்டையை ரெண்டு எடுத்து வச்சா மாதிரியான எடுப்பான சிபுகம் இந்த தாவாங்கட்ட அழகா பவழம் போல இருக்கக்கூடியதான அழகான அந்த உதடுகள் அது அழகாக சிரிச்சுட்டு இருக்கான் பகவான். சிரிக்கிறச்சே நல்ல ஒரு பவழ பேழையில் முத்து அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த பல்லுகள் முத்து மாதிரி பளிச்சுன்னு ஜொலிக்கிறது. அழகான சம்பக புஷ்பம் போன்றதான மூக்கு எடுப்பான மூக்கு தாமரை இதழ்கள் போன்றதான அழகான கண்கள் கருவண்டு இப்படி அப்படியே அலையிறது போல விழிகள் வில்லு ஒத்த வில்லு போல இருக்கக்கூடியதான புருவங்கள் அஷ்டமி சந்திரன் போன்றதான நெற்றி கரு 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 கருன்னு சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடியதான அழகான கேசம் அதுக்கு மேலே விளங்கக்கூடியதான கிரீட்டம் அப்படி பகவான் தோன்றினானோ இல்லையோ அற்புதமான பாலகன். எந்த குழந்தையும் இப்படி தோன்றாது, நடுநிசியில் தோன்றியதுனாலேயே அற்புத பாலகன் இப்படி சங்க சக்கராதி திவ்யமான ரூபத்தோடு தோன்றியதுனால அற்புத பாலகன்னு கிருஷ்ணனுடையதான சரித்திரம் பூர்த்தியும் அற்புத பாலகன் தான். ஒவ்வொரு சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தாலும் அற்புதம் 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 நினைச்சு கூட பார்க்க முடியாததான லீலைகள் அப்படி ஆச்சரியமான ஒரு லீலா புருஷனாக அவதாரம் பண்ண தேவகியும் வசுதேவரும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். பகவான்கிட்ட கடைசியில் தேவகி பிரார்த்தனை பண்ணிக்கிறான், நீ இப்படி திவ்யமான ரூபத்தோடு நிற்கிறியே சங்கு சக்கரெல்லாம் வச்சுட்டு இருக்க இன்னும் எங்கள் அண்ணங்கார இருக்கான் கம்சன் உன்னை தான் கர்வின்னு இருக்கான் பார்த்த இடத்துல உன் தலையை சீவரேன்னு கர்ஜனை பண்ணிட்டு புலம்பின்னு இருக்கான். இப்படி நீ திவ்யமான ரூபத்தில் இருக்கிறது உச்சிதம் இல்லை, ஒரு சின்ன குழந்தையாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே கண்ணன் சொன்னான், பகவான் வசுதேவரை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு கம்சனை கண்டு பயமாக இருந்தால் எனக்கு இந்த கம்சனை கண்டு பயம் இல்லை, உங்களுக்கு பயமாக இருந்ததானா தரிமாம் கோகுலம் நய என்னை கொண்டு போய் கோகுலத்தில் விடுங்கள், அங்கே நான் வளர்ந்து தகுந்த சமயத்தில் வந்து இந்த கம்சனை வதம் பண்ணி உங்களை எல்லாரும் விடுவிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னானோ இல்லையோ. உடனே வசுதேவர்கிட்ட சொல்லிவிட்டு சின்ன குழந்தையாக பகவான் ஆனா எப்போ என்னை அழைச்சின்னு போய் நந்தகோகுலத்தில் விடுன்னு சொல்லிவிட்டாரோ சொன்னதோ பகவான்
அப்புறமா எது நடக்காது. பகவான் சொல்லியிருக்கா நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கைகள் அப்படி நீட்டினார். குழந்தையை எடுக்கலாம்னு கை விலங்குகள்லாம் பட்டு பட்டுன்னு விலகிட்டு குழந்தையை கையில் எடுத்துட்டாரோ இல்லையோ காலில் போடுறது தானே, நடக்கலாம்னு போச்சே, கால் விலங்குகள் அவிழ்ந்தது. தந்தை தலை இகழல தோன்றி போயாய் பாடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் காணேடி. திருமங்கையாழ்வார் சொல்கிறார், தந்தையினுடையதான கால் தலை அந்த கதவுகளுக்கெல்லாம் போடுறது தானே, அத்தனை தாழ்பாடுகள் எல்லாம் உடஞ்சின்றது தானே திறக்கிறது, கதவுகள்லாம் தானே திறந்துக்க வாசல் காப்பாளர்கள்லாம் இருப்பாளே காவலாளிகள்லாம், எல்லா போலீஸ்காரனும் தூங்கிட்டு இருக்கான், நல்லா கொரட்டை விட்டுன்னு தூங்குறான். ஏன்னா இங்கே பிறந்தது மாயன் இல்லையா, மாய நாட்டினால எல்லாருக்கும் மாய வலைய வீசினா எல்லாரும் தூங்கி போயிட்டான், எல்லாம் கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா எல்லாரும். வசுதேவர் பயந்துட்டே போறார், யாராவது பார்த்துட்டாளானா குழந்தைக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு பார்த்துன்னு போறார். அந்த ஜெயிலை விட்டு வெளியில வர பார்த்தா அடமழை பொழியறது, இடியாவது இடி, மின்னலாவது மின்னல், என்னது இது, பகவான் போச்சு இப்படி இடைஞ்சலா இருக்கேன்னா இதுதான் அனுகூலம். ஏன் அப்படின்னா இதுவோ பெரிய சிட்டி, மதுரா அப்படிங்கிறது பெரிய சிட்டி, ராத்திரி 12 மணி அதனால ஜன நடமாட்டம் இருந்துருக்கும், ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் அங்கேன்னு போவா வருவா இருக்கும், அப்படி இருக்கிறச்சே யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா கூட வசுதேவர் எடுத்துன்னு போகிறது ராஜாவுக்கு சேதி போயிடும், அந்த குழந்தைக்கும் ஆபத்து வசுதேவருக்கும் ஆபத்தாக இருக்கிறதுனால. இப்போ மழை பொழியிறது, வீட்டில் யாராவது தாத்தா பாட்டிகள்லாம் தூக்கம் வராமல் என்னமோ யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கறது அப்படின்னு அப்படி ஜன்னல் கதவு அப்படி திறந்தா பளீர்னு ஒரு மின்னல், கண்ணை பறிக்கிற மாதிரி மின்றது, அப்படி கதவை சாத்தின்னு பேசாமல் போயிடுறேன். நல்ல குளிர் வேற, நல்ல ரஜாயை தூக்கி போத்தின்னு எல்லாரும் உள்ளே படுத்துன்னு இருக்கிற சமயம் அப்படி வசுதேவர் எடுத்துன்னு போனால், வசுதேவருக்கு தோன்றது பச்சளம் குழந்தை கண்ணனை தூக்கிட்டு போகிறோமே அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, சளி கிளி பிடிச்சிடக்கூடாது, மழை கொட்டுறதே அப்படின்னு வசுதேவர் நினைக்கிறார். வசுதேவருக்கே இவ்வளவு பரிவு இருக்குமானா ஆதிசேஷனுக்கு எவ்வளவு பரிவு இருக்கும். அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணான், தன்னுடைய 1000 பணங்களாலையும் அப்படியே சேஷோன் மகாத்வாரி நிவாரயன் பணை, ஆதிசேஷனே கொடையாயிட்டார், சென்றால் குடையாம் கொடையாக ஆகி அப்படியே பிடிச்சிட்டு வர ஒரு தூரல் கண்ணன் மேல விழல ஏற விறுவிறுன்னு வந்தார். யமுனா நதி குறுக்கிடுறது இல்லையா, அந்த யமுனா நதி கிட்ட வந்தாரோ இல்லையோ அப்படியே யமுனை வழி விடுறாளாம், இன்னும் அணை கட்டி விட்டா மாதிரி வழி விடுறது, யமுனை வழி விட்டாளோ இல்லையோ நேராக அதில் அப்படியே நடந்து போனார். மண் தெரியுறது, நடந்து நேராக அக்கறைக்கு போனார். அங்கே நேராக கோகுலத்துக்குள்ளே போனால் அந்த நந்தகோபனுடையதான கிரக கதவுகள்லாம் தானே திறந்துக்க, எந்த அறையில் யசோத பிரசவிச்சு படுத்துட்டுருக்காளோ அந்த அறை கதவு திறந்ததோ இல்லையோ நேராக அங்கே கொண்டு போய் கிருஷ்ணனை விட்டுவிட்டு, அங்கே பகவான் சொன்னான் அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், யோக மாயை தான் அங்கே பெண் குழந்தையாக பிறந்திருக்கா, அவளை எடுத்துன்னு வா அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கிறதுனால அதே போல் அங்கே பிறந்ததான அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டார் வசுதேவர். கண்ணனை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா, அதுவும் அவனுடைய அழகை சொல்கிறதா அவன் பார்க்குற பார்வையை சொல்கிறதா, எல்லார் மனசையும் அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு கிருஷ்ணன்னே பேர், எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடியவன் அப்படி இருக்கிறதுனால தான் அவனுக்கு கிருஷ்ணன்னே பேர்.